மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 6 வகுப்பு கணிதம், அதில் பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் 2 இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். அலகு 1 எண்கள், தலைப்பு வந்து அலகு 1 எண்கள். ஃபஸ்ட்டு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6654 அருகிலுள்ள ஆயிரங்களில் முழுமைப்படுத்த கிடைப்பது. ஸோ ஆயிரங்களில் முழுமைப்படுத்தணும்னா முதல்ல 1000வது இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம். 6 நம்பர் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த நம்பரை பார்க்குறோம், அதுவும் 6. அதாவது எந்த நம்பரை முழுமைப்படுத்துகிறோமோ அதுக்கு அடுத்த எண் வந்து 5 அல்லது 5 விட அதிகமாக இருந்தால் முன்னாடி இருக்க நம்பரோட 1 கூட்டிக்கணும். 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறணும். ஸோ இது 6 பக்கத்தில் இருக்க நம்பரும் 6, 5 விட பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்பர் 6000வது இடத்துல இருக்கக்கூடிய 6 வந்து 6 1 கூட்டிக்கிறோம், 7. 7 மாற்றினதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் 0 மாற்றிடணும். ஸோ 7000. இப்போ 6654 அப்படிங்கிறது 6000 பக்கத்தில் இருக்கா 7000 பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கும்போது 7000 பக்கத்தில் தான் இருக்கும். 6500 தாண்டிடுச்சுனாலே அது 7000 போயிடும், சரியா? ஸோ 7000 தான் இதுக்கு விடை. கீழ்கண்டவற்றில் எந்த எண்ணை 100களில் முழுமையாக்கினால் 10500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், முதல்ல இருக்கிறது 11000, அது வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10540. 10540 தான் எதுக்கு முழுமைப்படுத்த முடியும் நமக்கு? 540 இல்லையா, அப்போ 100வது இடத்துல 5 இருக்குது. 540 அப்படிங்கிறது 500 பக்கத்தில் இருக்குமா 600 பக்கத்தில் இருக்குமான்னு பார்க்கும்போது நமக்கு 500 அருகில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு எது விடை அப்படின்னு சொன்னால் 10540 தான் விடை. 3வது கணக்கு, ரூபாய் 2000 எப்பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேட்டோட விலை 1400 ரூபா, ஹெல்மெட்டு 940 ரூபா, க்ளவுஸு 550 ரூபா, கிரிக்கெட் பேடு 650 ரூபா. உங்கள் கையில் 2000 ரூபா இருக்குது. அப்போ நீங்கள் எந்தெந்த பொருட்களை வந்து வாங்கலாம்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மட்டை மற்றும் தலைக்கவசம் ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டும்போது 2340 வருது. ரெண்டு விலையும் போட்டு கூட்டுறேன். அடுத்து கையுறை மற்றும் மட்டை 1950 ரூபா, மட்டை மற்றும் காலுறை 2050 ரூபா, தலைக்கவசம் கையுறை மற்றும் காலுறை 2140 ரூபா. அப்போ இது 3-4 விடையை நான் கம்பேர் பண்ணும்போது 2வது விடையை தவிர மிச்சம் இருக்குது 3 2000 மேலே போயிருச்சு. ஆனால் கையில் இருக்க பணம் வெறும் 2000 தான். அப்போ நம்ம அதுக்கு உள்ளே இருக்க பொருளை தானே வாங்க முடியும். ஸோ இதுக்கு எது இப்போ ஆப்ஷனாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையுறை மட்டும் மற்றை, இதுதான் 2000 உள்ளே இருக்குது. 1950 ரூபாய்க்கு இருக்கனால இதுதான் சரியான விடை. 4வது கணக்கு, 76 வரிசைகள் கொண்ட இருசக்கர வாகன நிறுத்தத்தில் வரிசைக்கு 102 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் மொத்த எண்ணிக்கைக்கான எது உகந்த அருகாமை மதிப்பீடாகும்? முதல்ல 76 முழுமைப்படுத்துங்க. 76 முழுமைப்படுத்துனீங்கன்னா 70 பக்கத்தில் இருக்கா 80 பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறோம். 76 அப்படிங்கிறது 80 அருகாமையில் இருக்கும். ஸோ 80 வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 102 அப்படிங்கிறது 100 முழுமைப்படுத்துகிறோம். இது 100 பக்கத்தில் வருமா 102 இல்லை 200 பக்கத்தில் வருமா? இப்போ 102 100 பக்கத்தில் தான் வரும். ஸோ 80 × 100 ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 8000. 4வது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான பதில். 5வது கணக்கு, பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. முழுக்கள் கழித்தலை பொறுத்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். பரிமாற்று பண்பு அப்படின்னா 2 எண்கள் எடுத்துக்கிட்டு இடமாற்றம் செஞ்சு அந்த கணித செயல்பாடை வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும். கழித்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்களில் பரிமாற்று பண்பை, அது வந்து அடைவு பண்பை மட்டும்தான் நிறைவு செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 5 ஒரு நம்பர், முழுக்கல்ல இருந்து 5 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 3 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 5 − 3 ரெண்டே கழிக்கிறேன், கழித்தா எனக்கு விடை வந்து 2 கிடைக்கும். இது வந்து ஒரு இடதுகை பக்கம். இப்போ பரிமாற்று பண்ண என்ன செய்யணும், இடத்த மாற்றணும். அப்போ 3 முதல்ல வச்சுக்கிட்டு 5 2வது வச்சு கழிக்கிறோம். இப்படி கழிக்கும் போது நமக்கு என்ன வரும் விடை? −2. ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பரோட அடையாளத்தை எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு ரூல்ஸ். அப்போ −2, 5 குறி மைனஸ்னால விடை வந்து −2 வரும். ஆனால் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சரை கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 + 2 இது எதுவுமே இல்லைனாலும் இது கூட்டலில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 1 + 2 இன்னொன்று −2. அப்போ என் கோட்டில் குறிக்கும் போது +2 எங்கே வரும்? வலதுகை பக்கம் வரும். −2 இலதுகை பக்கம் வரும். இப்போ 2 நம்பரும் சமமா? இது வேறு இடத்துல இருக்குது, அது வேறு இடத்துல இருக்குது. ரெண்டும் சமமாக இருந்தால் மட்டும்தான் பரிமாற்று பண்பு நிறைவு செய்யும். ரெண்டும் வேறு வேறு ஆன்சர் வந்ததுனால பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. அப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த கூற்றுகள், 4 கூற்றுகளில் மற்ற 3 சரி. எது மட்டும் தவறுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்கள் கழித்தலை பொறுத்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறான பதில். 6வது கணக்கு,
முழுக்களில் எப்பண்பு 106/15 என்ற எண்கோவையின் மதிப்பை காண உதவுகிறது. 4 பண்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பங்கீட்டு பண்பு தான் நமக்கு இது இந்த மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். எப்படின்னா 106/5, 106 வந்து 100 + 6 பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 100/15, அப்புறம் நடுவில் இருக்க அந்த கூட்டல் குறி 6/15. இப்படி நம்ம செய்யும்போது இந்த கணக்குக்கு விடை காண்பதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கணக்கிற்கான விடை வந்து அவசியம் கிடையாது, அதனால் நம்ம வந்து முழுசாக போடலை. இதில் எந்த பண்பு பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பங்கீட்டு பண்பு பயன்படுகிறது. அடுத்து பொறுத்துக கூட்டலின் பரிமாற்று பண்பு. இப்போ தானே சொன்னேன், பரிமாற்று பண்புனா 2 எண்களை எடுத்து அதை இடமாற்றம் செஞ்சு அந்த கணித செயல்பாடை செஞ்சு பார்க்கணும். இப்போ கூட்டலின் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே பாருங்கள், இதாக இருக்கா 345 / 789, அது இடதுகை பக்கம். வலதுகை பக்கம் 789 / 345, ரெண்டையும் மாற்றி இடத்த மாற்றி கூட்டியிருக்காங்களா. ஸோ இதுதான் 7வது கணக்கிற்கான பதில். அடுத்தது 8வது கணக்கு, கூட்டலின் சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புனா 3 எண்கள் வேணும் இடமாற்றம் செஞ்சு கூட்டுறது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 3 எண்களும் ஒரே மாதிரி வரணும், அது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும், பிராக்கெட் மட்டும் மாறி இருக்கணும். ஸோ இது 8வதுக்குள்ள பதில். 9வது பெருக்கலின் பரிமாற்று பண்பு. இப்போ கூட்டலில் எப்படி நம்ம இடத்த மாற்றி போட்டு வந்து நம்பரை மாற்றி போட்டு நம்ம என்ன பண்ணோம், கூட்டணும் இல்லையா, அதே மாதிரி பெருக்கலில் 760/348. ஸோ இதுதான் 9வது கணக்கு, அதாவது பெருக்கலின் பரிமாற்று பண்புக்குள்ள ஆன்சர் இது. அடுத்தது கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. பங்கீட்டு பண்புனாலே 2 குறிகள் வரணும், பெருக்கல் குறி ஒன்று வரும், கூட்டல் குறியாவது கழித்தல் குறியாவது வரணும். இங்கே கழித்தல் கொடுத்துருக்கனால 10வது கணக்குக்கு எது விடைனா இதுதான் விடை. பெருக்கல் சமணி, எந்த ஒரு நம்பரையும் 1 பெருக்குனா அதனுடைய மதிப்பு மாறாது அப்படிங்கிறது பெருக்கல் சமணி. அது எங்கே இருக்குது, பியில் இருக்குது. ஸோ இதுதான் 11வது கணக்கிற்கான விடை. 12வது கணக்கிற்கு பார்த்தீங்கன்னா கூட்டல் சமணி, எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் கூட்டும்போது அதனுடைய மதிப்பு மாறாது. ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே 12வதுக்கு நேராகவே விடை இருக்குது, அதுக்கு அதுவே விடையாக அமையும், ரெண்டுமே விடை அதுக்கு. அடுத்தது சுருக்கமாக விடைத்தருக 13வது கணக்கு, ரவி என்பவர் ₹19845 மதிப்புடைய ஒரு மடிக்கணினியை வாங்க நினைக்கிறார். அக்கணினியின் விலையை 100 அருகாமைக்கு முழுமைப்படுத்த கேட்கிறார். விற்பவர் அதற்கு ஒப்புக்கொண்டால் அக்கணினியின் விலையாது, மடிக்கணினியின் விலை ₹19845, 100 முழுமைப்படுத்தணும் இல்லையா. அப்போ 100வது இடத்துல என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8 அடுத்த நம்பரை பார்க்குறோம், 5 விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 2 எண்களையும் பூஜ்ஜியமாக்கி எழுதிட வேண்டியதான், 19800. இல்லைன்னா இது எப்படி சொல்லணும், 19845 இருக்கா, அப்போ இது 800 பக்கத்தில் இருக்கா 900 பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். 845 வந்து எதுக்கு பக்கத்தில் வரும், 845 800 பக்கத்தில் இருக்குமா இல்லை 900 பக்கத்தில் இருக்குமான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது அது எதுக்கு பக்கத்தில் வரும், 850 தாண்டிடுச்சுன்னா தான் அந்த பக்கம் போகும், அதை விட கம்மியாக இருக்கனால 800 பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன விடையை எழுதிக்கிறோம், 19800. அப்போ கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அதை முழுமைப்படுத்தி 19800 அவருக்கு கொடுக்குறார். அடுத்தது முருகனின் உயரம் 157 cm என கணக்கிடப்படுகிறது. அவரது உயரம் 10 cm அருகாமையாக முழுமைப்படுத்தப்பட்டது எனில் அவரின் உண்மையான உயரத்திற்கான 2 வாய்ப்புகளை குறிப்பிடுக. முருகனின் உயரம் 157 cm, இதை என்ன செய்யணும், 10 முழுமைப்படுத்த போகிறோம். நம்ம 10 cm முழுமைப்படுத்தணும்னா இப்போ 157, 57 வந்து 10வது இடத்துல இருக்கா. ஸோ 57 என்ற எண் 10 முழுமைப்படுத்தும் போது 50 60, இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கும் போது 57 எங்கே வந்துடும், 60 பக்கத்தில் வந்துடும், சரியா. அப்போ நம்ம இதில் எந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் 60 தான் எடுத்துக்கணும். அப்போ 10 முழுமைப்படுத்தும் போது 157 நம்ம என்ன பண்ணிடுறோம், 160 cm எழுதிக்கிறோம். அப்போ உண்மையான உயரத்திற்கான 2 வாய்ப்புகள் என்ன வரும், 157 அவங்க கொடுத்துருக்காங்க, 158 இருந்தாலும் முழுமைப்படுத்தும் போது 160 வந்துடும், 159 இருந்துச்சுனாலும் முழுமைப்படுத்தும் போது நமக்கு 160 வரும், இல்லை 156 இருந்தாலும் முழுமைப்படுத்தும் போது நமக்கு எது வந்துடும், 160 வந்திருக்கும். சார் ரெண்டு விடை வந்து எழுதியிருக்கேன், 158 159, 2 cm எழுதியிருக்கேன். 15வது கணக்கு, ஒரு மிருகக்காட்சி சாலையில் நிஞ்சா மற்றும் டோனி எனும் 2 புலிகள் உள்ளன. நிஞ்சாவின் எடை 198 kg மற்றும் டோனியின் எடை 143 kg எனில் 10 அருகாமைக்கு முழுமைப்படுத்த அவற்றின் எடைகளின் உத்தேச வித்தியாசத்தை காண்க. நிஞ்சாவின் எடை எழுதிக்கிங்க 198 kg, இதை 10 முழுமைப்படுத்துகிறோம். 10 முழுமைப்படுத்தும் போது 10வது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், 9. ஸோ 9 வந்து எடுத்துக்கிறீங்க.
இது எது ரெண்டுக்கு நடுவில் இருக்குன்னு பார்க்குறோம். 10க்கு முழுமைப்படுத்தும் போது 100க்கு பக்கத்தில் இருக்கா, ஸோ 90க்கு பக்கத்தில் இருக்கா, 100க்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இது எதுக்கிட்ட இருக்கும், 98 100கிட்ட தான் இருக்கும். அப்போ 198 வந்து நம்ம 100க்கு முழுமைப்படுத்தும் போது எதுக்கு வந்துடும், 200 வந்துடும். ஸோ 200 கிலோகிராம். அடுத்தது தோனியோட எடை பார்த்தீங்கன்னா 143 கிலோகிராம். இந்த 43 இருக்கு இல்லையா, இது 40க்கு பக்கத்தில் வருமா இல்லை 50க்கு பக்கத்தில் வருமானு பார்க்குறோம். 43 இது எதுக்கு பக்கத்தில் வரும்னா 40கிட்ட தான் வரும். ஸோ 140 கிலோகிராம். உத்தேசத்துக்கு தான் நமக்கு வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ 200லேருந்து 140 கழிச்சிங்கன்னா 60 கிலோகிராம். இதுதான் உத்தேச வித்தியாசம். 16வது கணக்கு, ஒரு மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 500 அறிவியல் மாதிரிகள் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டது. முதல் நாளில் 247 பள்ளிகளும், இரண்டாவது நாளில் 295 பள்ளிகளும் பதிவு செய்தது எனில் பதிவுகளை 10களின் அருகாமைக்கு முழுமைப்படுத்தி உத்தேசத்தை காண்க. மேலும் அது காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரிகளை விட அதிகமாக என சோதிக்க. நாள் உண்மையான மதிப்பு, உத்தேச மதிப்பு. முதல் நாள் 247, அதை உத்தேசத்துக்கு நம்ம மாற்றுறோம். அதாவது எதுக்கு அருகில் வந்து நம்ம உத்தேசமாக மாற்றுறோம்னா 10களுக்கு அருகில. இப்போ இங்கே வந்து 10 பிளேஸில் பார்த்தீங்கன்னா 1, 10, 4 வரும். 4ங்கிறது என்ன, 47. அது வந்து 40க்கு பக்கத்தில் இருக்கா இல்லை 50க்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். 47ங்கிறது 50க்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ 250 போட்டுக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது நாள் 295. 10வது இடத்துல 9 இருக்குது, 95. ஸோ 95க்கு பக்கத்தில் இருக்குமா, இது 100க்கு பக்கத்தில் இருக்குமான்னு பார்க்குறோம். 95 அப்படிங்கிறது 100க்கு பக்கத்தில் இருக்கும். இந்த இடத்துல 2க்கு பக்கத்தில் 100 போடக்கூடாது, போட்டிங்கன்னா 2100 வந்துடும். ஸோ அப்படி போடக்கூடாது. 295ங்கிறது எதுக்கு பக்கத்தில் இருக்கணும், 300 முழுமைப்படுத்திடணும். இப்போ கூட்டுறோம், உண்மையான மதிப்பு 542, உத்தேசமான மதிப்பு 550. ஆனால் நமக்கு வேண்டிய அறிவியல் கண்காட்சி மாதிரிகள் வந்து எத்தனை தேவைப்படுது, 500 தான் தேவைப்படுது. ஆனால் இது அதிகமாக இருக்கிறதுனால உத்தேசமானது காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரிகளை விட அதிகமாக உள்ளது. அடுத்து 17வது, பரிமாற்று பண்பை பயன்படுத்தி பின்வருவனவற்றை சுருக்குக அப்படின்னு சொல்கிறாங்க. 172+48+28 இது வந்து கொடுக்கப்பட்ட கணக்கு. இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல 172 இருக்கு இல்லையா, இந்த 172 28 பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு பரிமாற்று பண்புனாலே எண்களை இடமாற்றம் செஞ்சு நம்ம கூட்டவோ என்ன கணித செயல்பாடு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம செய்கிறது தான். இங்கே கூட்டல் கொடுத்துருக்கனால இந்த 28 இருக்கு இல்லையா, அதை வந்து 48 இடமாற்றம் செஞ்சுருக்கேன். இப்போ 172 28 கூட்டும்போது 200, 200 48 கூட்டிங்கன்னா 248 விட எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ரெண்டாவது கணக்கு, 4×98×25 இது பெருக்களின் பரிமாற்று பண்பு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 4×25, இந்த 25 98×25 இடமாற்றம் செஞ்சுருக்கேன். அப்போ 4க்கு பக்கத்தில் 25 வந்துருச்சு, ரெண்டையும் பெருக்கும் போது 100, 100×98 பெருக்குனீங்கன்னா 9800. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கு விடை. 18வது கணக்கு, கீழ்கண்டவற்றை பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி சுருக்குக. 14×1002, 14×1002 1000 கூட்டல் 2 பிரிச்சுக்கோங்க. அப்புறம் 14 1000 பெருக்கிக்கிறோம், நடுவில் அந்த கூட்டல் குறுங்கி வந்துடும். திரும்ப 14 2 பெருக்கிக்கிறோம், 14000×28 14028 விடை. ரெண்டாவது கணக்கு, 87×100 -7×100 ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 87 - 7 எடுத்துகிட்டு இந்த 100 வந்து பெருக்கல்ல மொத்தமாக போட்டுக்கலாம். 87 கழிச்சிங்கன்னா 80 100 பெருக்கும்போது 8000 விடை. 19வது கணக்கு, பின்வரும் கூற்றுகள் ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. 0 முழுக்களின் கூட்டல் சமணி ஆகும். கூட்டல் சமணின்னா என்ன, எந்த ஒரு எண்ணையும் 0 கூட்டும் போது அதே விடை நமக்கு கிடைக்கும். இப்போ 0 எடுத்துக்கிறேன், 0 வந்து 6 கூட்டுறேன் அப்போ அதே 6 கிடைக்கும். 15 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதை 0 கூட்டும் போது 15 கிடைக்கும். இதுதான் கூட்டல் சமணி. ரெண்டாவது, 0 முழு மற்றும் அதன் தொடரியின் பெருக்கல் பலன் ஓர் இரட்டை எண்ணாகும். 0 தவிர எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பர் தொடரினா என்ன, அதோட ஒன்றை கூட்டிக்கணும். அடுத்த நம்பரையும் பெருக்குனா கண்டிப்பாக அது ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போம். 7 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், அப்போ அதுக்கு அடுத்த தொடரி 8, 7 56, 56 ஒரு இரட்டை எண். சரி, இன்னொரு நம்பர் எடுக்கிறேன், 10 ஒரு நம்பர் எடுக்கிறேன், 10 தொடரி 11, 10 11 பெருக்கினீங்கன்னா 110, அதுவும் ஒரு இரட்டை எண். அப்போ ஒரு 0 முழு எண்ணையும் அதன் தொடரியையும் பெருக்குனா கண்டிப்பாக அது ஒரு இரட்டை எண்ணாகத்தான் அமையும். 20வது கணக்கு, இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்போதும் ஒரு ஒற்றை எண் என்பது சரியா தவறா, உனது விடையை எடுத்துக்காட்டுகளுடன் நியாயப்படுத்துக.
இல்லை தவறு. ஏன் அப்படின்னு சொன்னால் இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்போதும் ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அஞ்சு கூட்டல் ஏழுன்னு எழுதியிருக்கேன், அஞ்சு ஏழு ரெண்டுமே ஒற்றை எண், அது ரெண்டையும் கூட்டும்போது நீங்கள் என்ன கிடச்சிருக்கு, 12 ஒரு இரட்டை எண் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு நம்பர் செக் பண்ணி பார்ப்போம், 3 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இது கூட 11, ரெண்டுமே ஒரு ஒற்றை எண், ரெண்டையும் கூட்டுறேன், கூட்டும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 14. ஸோ எனக்கு ஒரு இரட்டை எண் தான் கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்போதும் ஒரு ஒற்றை எண் தான் சொல்லியிருக்காங்க, அதனால அவங்க சொன்ன கூற்று தவறு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.